எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, நல்லா தித்திப்பாக ஒரு கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து ஒரு அருமையான கேரட் அல்வா செய்யணும் அப்படின்னா எங்கள் சேனலில் உள்ள இந்த வீடியோ பாருங்கள். பாருங்கள், கொஞ்சம் கூட வந்து அடிப்பிடிக்காமல், கொஞ்சம் கூட வந்து இது வந்து பாத்திரத்தில் ஒட்டாமல் அவ்வளோ அருமையான கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இந்த அருமையான தித்திப்பான கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிருக்கோம். இதில் கொஞ்சமாக வந்து நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆகட்டும். இதிலே வந்து கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் போட்டுக்கிறோம். கிஸ்மிஸ் பழம் வந்து ஆப்ஷனல் தான். கிஸ்மிஸ் பழம் வந்து நல்லா உப்பி வரட்டும். ஸோ அது வர வந்து லைட்டாக வறுத்துக்கிட்டு இருக்கலாம். கிஸ்மிஸ் பழம் வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 500 கிராம் கேரட் வந்து நல்லா வந்து சீசி வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இனி கேரட் வந்து நல்லா அந்த நெய்யோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். இந்த கேரட் வந்து துருவி போடுறது வந்து உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வந்து துருவி போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் நீளமாக வேணால் நீளமாக போட்டுக்கலாம், இல்லை ரொம்ப தின்னாக வேணால் கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி கூட வந்து துருவி போட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் நீளமாக வேணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து கேரட் வந்து துருவி போட்டிருக்கேன். கேரட் எல்லாம் நல்லா வரணும் அப்படின்னா கொஞ்சம் இளம் கேரட்டாக வந்து எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இனி இந்த கேரட் வந்து நெய்யோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி ஒரு நல்ல ஒரு மணம் வரும். ஸோ அது வர வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ அந்த அரோமா வர்றது வர நம்ம இதை வந்து அடிப்பிடிக்காமல் வந்து கிண்டி விட்டுட்டுருக்கலாம். ஸோ அந்த அரோமா வரவும் நம்ம தேவையான பால் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு வந்து அந்த நைஸ் ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கேரட்டோட அந்த பச்சை வாசனை வந்து முக்கால்வாசி போயிடுச்சு. ஒரு நல்ல ஃப்ளேவர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ஒவ்வொரு பீசஸ்லேயும் வந்து நல்லா அழகாக வந்து அந்த நெய் வந்து கோட் ஆகி பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு வந்து இதுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு பால் வந்து ஊற்றிக்கலாம். 500 கிராம் அளவு கேரட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து நான் 1/2 லிட்டர் அளவு பால் வந்து ஊற்றிக்க போகிறேன். 1/2 லிட்டர் வந்து பால் ஊற்றிக்கிறேன் நான். நான் சமமான அளவு கேரட், சமமான அளவு பால் வந்து ஊற்றிருக்கேன் நான். இனி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலில் தான் வந்து இந்த கேரட் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் வந்து இந்த கேரட்டில் உள்ள பச்சை வாசனம் இன்னும் போயிடும். ஏற்கனவே நெய்யில் வதக்குனதில் கொஞ்சம் பச்சை வாசனை போயிருக்கும். இந்த பாலில் போட்டு வதக்கவும் கம்ப்ளீட்டாக வந்து பச்சை வாசனை போயிடும். இனி இந்த கேரட் வந்து இந்த ஊற்றிருக்க பாலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். ஸோ அது வர வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம். நம்ம ஊற்றியிருந்த பால் வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த பால் இருக்குது, அதையும் வந்து இந்த கேரட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும். அது வர வந்து நம்ம இதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹை ஃப்ளேம்லாம் வச்சு கிண்டாதீங்க. நான் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வச்சு கிண்டிகிட்டு இருக்கேன். இதுக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும், பட் ஆனால் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதை மாதிரி வந்து அடுப்பை வந்து கொஞ்சம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈஸியாக அடிப்பிடிக்காது. இந்த பால் வந்து நல்லா வத்துறது வர கிண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றிருந்த பால் எல்லாமே வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த கேரட்டில் வந்து நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து ஒரு நிமிஷம் வந்து இதே மாதிரி கிண்டலாம். எனக்கு கிட்டத்தட்ட வந்து 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு.
இந்த கேரட் வந்து பாலை வந்து கம்ப்ளீட்டா வந்து அப்சர்வ் பண்ணிருச்சு சோ இதுதான் வந்து கரெகட்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த 150 கிராம் நான் வந்து சர்க்கரை வந்து இதல சேர்த்துக்கறேன் நீ இந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் சர்க்கரை வந்து சேர்த்தது இந்த மாதிரி வந்து தண்ணி விட்டுறோம் இது வந்து நல்லா ட்ரைன் ஆகிறது வரை இத வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆயிடுச்சு எனக்கு நாம ஊத்தி இருந்த அந்த நம்ம சேர்த்திருந்த சர்க்கரை வந்து நல்லா உருகி இந்த கேரட்ல வந்து mix ஆகி இந்த கன்சிஸ்டன்சி வரதுக்கு எனக்கு 20 நிமிஷம் ஆயிருச்சு சோ இதுதான் வந்து ஒரு கரெகட்டான கன்சிஸ்டன்சி இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த கன்சிஸ்டன்சில இறக்கிக்கோங்க அப்பதான் வந்து நீங்க இத வெளியில எடுத்து வச்சனே ஒரு 10 to 15 minutesல வந்து இன்னும் வந்து திக் ஆயிரும் அதனால வந்து இதிலே இந்த ஸ்டேஜ்லயே வந்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு லைட்டா இத வந்து எல்லாத்தையும் mix பண்ணி விட்டுறலாம் அடுப்புலயே அந்த சூட்லயே வந்து இது இருக்கட்டும் அருமையான கேரட் அல்வா ரெடி ஆயிச்சு உங்களுக்கு வேணும் அப்படினா நீங்க வந்து தனியா வந்து நெய்ல வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இத வந்து நல்லா வறுத்து இந்த ஸ்டேஜ்ல சேர்த்துக்கலாம் ஒரு அருமையான கேரட் அல்வா ரெடி ஆயிச்சு நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எங்க சேனல் வீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படினா எங்க சேனல் வீஸ்க்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்